ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அரசியலே ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் தேமுதிகவோட தலைவர் விஜயகாந்த். இவங்க அரசியல் குறித்த கருத்துக்களை யாருக்கும் பயப்படாம ரொம்ப வெளிப்படையா சொல்லுவாங்க. இப்ப விஜயகாந்துக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கு. தளபதி விஜயோட சினிமா வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு விஜயகாந்த் தான். இனிநில விஜயகாந்துக்கு உடல்நிலை சரியில்லாதனால விஜய் வந்து விஜயகாந்தை மீட் பண்ண போயிருக்காங்க. அப்ப விஜயகாந்த் கிட்ட அரசியல் பத்திய நிறைய விஷயங்களை வந்து கேட்டிருக்காங்க, ஆனா அவங்களால பதில் பேச முடியல. அப்ப விஜயகாந்தோட மனைவி பிரேமலதா வந்து விஜயகாந்தோட உடல்நிலை பத்தியும் மனநிலை பத்தியும் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜயகாந்த் வந்து தான் போனதுக்கு அப்புறம் கட்சியை வந்து யார் வழிநடத்துவா, தன்னோட மகன்களை பத்திய கவலை தான் இவங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இனியில பேசிட்டு இருக்கும் போதே விஜயகாந்த் குறுக்கிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ நம்ம கட்சியை வழிநடத்துறீங்களா அப்படின்னு வந்து விஜய் கிட்ட கேட்டிருக்காங்க. மேலும் வந்து தொடர்ந்து பேசிய விஜயகாந்த் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்களும் அரசியலுக்கு வரப்போறதா தான் இருக்கீங்க, எங்களுடைய தேமுதிகால இருக்க தொண்டர்களும் வந்து உங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு விஜய் வந்து எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா, விஜயோட பிறந்தநாள் அப்பதான் அவங்க அரசியலுக்கு வரப்போறத பத்தின தகவல்கள் வெளியிட போறதா நிறைய செய்திகள் வந்துச்சு. இப்ப வந்து விஜயகாந்தோட இந்த விஷயத்துக்கு வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்கிறது ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் பாத்தீங்கன்னா, விஜயகாந்துக்கு ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. விஜய் வந்து ஒரு படம் தயாரிக்கிறதா இருக்காங்களாம். அந்த படத்துல சண்முக பாண்டியனை தான் ஹீரோவா போடுறதா இருக்காங்களாம். சண்முக பாண்டியனுக்கு ஏத்த கதையை தேடிட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ரஜினி கமலுக்கு அடுத்து அரசியல்ல அதிரடியா கிளம்புறங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்களாம் நம்ம இளைய தளபதி விஜய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.